Okay, class 12th standard, subject economics, chapter 7, international economics. Okay, international economics, abdina enna meaning na pannaattu poruliyal abdin. Okay, first that Don Bush, Fisher and Status, avangalodeya definitions enna nu paathiralam. Economics are linked internationally through trade in goods and through financial markets. அதாவது நாடுகளின் பொருளாதாரம் அதனுடைய பொருள் வாணிபம் மற்றும் நிதி சந்தைகளால் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது யாருடைய அவங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, டான் புஷ் அப்படிங்கிறவருடைய கருத்து, ஃபிஷர் அண்டு ஸ்டேட்டஸ், இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த டெஃபினேஷனை சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஆர் லிங்க் இன்டர்நேஷ்னலி த்ரூ ட்ரேட் இன் கூட்ஸ் அண்ட் த்ரூ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகே, இந்த லெசனில் என்னென்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், என்னெல்லாம் புரிஞ்சுக்க போகிறோம். டு எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். டு ப்ரொவைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினேஷன், வேரியேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். டு ப்ரொவைட் அண்ட் இன்சைட் இன் டு எஃப்டிஐ அண்ட் ட்ரேட். ஓகே, அதாவது என்னென்ன, டு எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பன்னாட்டு வாணிபத்தினுடைய அவசியமும் அதனுடைய கோட்பாடுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட், டு ப்ரொவைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிட்டர்மினேஷன், வேரியேஷன் இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அதாவது செலவாணி விகித நிர்ணயம் மற்றும் என்ன சொல்ல பன்னாட்டு வாணிப செலுத்துற நிலை, அப்புறம் அந்த எப்படி டிரான்சாக்ஷன் அதனுடைய மாற்றம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டு ப்ரொவைட் அண்ட் இன்சைட் இன் டு எஃப்டிஐ அண்டு ட்ரேட், அதாவது பன்னாட்டு வாணிகம் மற்றும் பன்னாட்டு நேரடி முதலீடு அதனுடைய நுண்ணறிவை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, லெட் அஸ் சீ த இன்ட்ரோடக்ஷன். த சப்ஜெக்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் எவால்வ் ஃப்ரம் எ சிம்பிள் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வாஸ் ஃபார்முலேட்டட் டு ஆன்சர் எ ஃபியூ பேசிக் க்வெஸ்சன்ஸ். த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இன்க்ரீசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் இன் த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் லைக் ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ, எஃப் டபிள்யூ டாசிக் அண்ட் ஹேப்லர், ஜே எஸ் மேல் அண்ட் பேலா ஷேப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஸ்டடிஸ் த என்டையர் ரேஞ்ச் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் ஒன்லி ட்ரேட் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பட் ஆல்சோ கேபிட்டல் ஃப்ளோஸ், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டாரிஃப், ப்ரொடக்ஷன், ஃபீ, ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ், ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் பர்சீவ்ட் பை இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ். இந்த இன்ட்ரடக்ஷனை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பன்னா அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எளிமையான ஒரு வாணிக கோட்பாடுலேருந்து தான் இது வந்து என்னாச்சு தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதன் முதல்ல எங்கே வந்தது அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டே எவால்வ் ஆச்சு, உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ, டாசிக், ஹேப்லர், ஜே எஸ் மில், பேலா பலாசா அப்படிங்கிற அதாவது இந்த தொன்மை பொருளியல் நிபுணர்கள் அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ்னால தான் என்னாச்சு அப்படின்னா, இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த பாடப்பொருளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட், இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து இந்த இதில் எதையெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த மூலதன ஓட்டம், தொழில்நுட்ப மாறுதல், அப்புறம் மாற்று விகித பிரச்சனை, வாணிபம் நம்ம எப்படி செய்கிறோம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டெல்லாம் என்ன, இதை மட்டும் இல்லாமல் என்ன என்ன அந்த ஃபிஸ்கல் பாலிசி என்ன நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் ரொம்ப தெளிவாக இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கேபிட்டல் ஃப்ளோ, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் இஷ்யூ ரிலேட்டிங் டு டாரிஃப், ப்ரொடக்ஷன், ஃப்ரீ ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ, ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் பர்சீவ்ட் பை இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸ். ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்களுடைய அந்த கொள்கையை ஒட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பங்களிப்பை இதில் சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் இஸ் தட் பிரான்ச் ஆஃப் எக்கனாமிக்ஸ் விச் இஸ் கன்சர்ன் வித் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரீஸ். ஹென்ஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு ஃபாரின் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பொருள்களை கொடுக்கல் வாங்கல், அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ், நம்மளுடைய பொருள்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிமாற்றம் செய்கிறது தான்.
அதுதான் வந்து என்ன சொல்ற இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னையில இருந்து இல்லை ஓல்டன் டேஸ்ல இருந்தே ஒரு நாட்டோட இன்னொரு நாடு என்ன பண்ணியிருக்கோம், டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கிறோம். ஒரு அதாவது மேக்சிமம் என்ன அப்படின்னா, யாருமே வந்து எந்த ஒரு கண்ட்ரியுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தனித்து செயல்பட முடியாது, அடுத்தவங்கள வந்து சார்ந்து தான் இருக்கணும், டிபெண்டாக அதாவது டிபெண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இஸ் எ ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் விச் டீல்ஸ் வித் எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் அமங் கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்டடிஸ் த எஃபெக்ட் ஆஃப் த இன்டர் டிபெண்டன்ஸ் அண்ட் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் இட். ஓகே, ஏன்னா நம்ம வந்து அவங்கள வந்து சார்ந்து தான் ஒரு நாடு மற்றொரு நாட்டோட என்ன பண்ணியிருக்கணும், சார்ந்து தான் இருக்கணும், எக்ஸ்பெஷலி ஃபார் ட்ரேட் பர்பஸ். ட்ரேடிங்கில் நம்ம கண்டிப்பாக இன்னொரு கண்ட்ரியோட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து குட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ். த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இன்க்ளூட் ஃபோர் பார்ட்: பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், பாலிசி இஷ்யூஸ், இன்டர்நேஷனல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக், இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் அண்ட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸை பார்த்தீங்களா, நாலு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றேன், பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், தூய வாணிப கோட்பாடு அப்படின்னு பேரு. செகண்ட், பாலிசி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம், கொள்கை சச்சரிவுகள். தேர்ட் ஒன், இன்டர்நேஷனல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக்ஸ், பன்னாட்டு வாணிக கூட்டமைப்பும் அதனுடைய ஒன்றியங்களும். இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் அண்ட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள். அப்படி நாலு பகுதியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபோர் பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, லெட் அஸ் சீ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், பியூர் தியரி ஆஃப் ட்ரேட். திஸ் காம்பனன்ட் எக்ஸ்பிளைன் த காசஸ் ஃபார் ஃபாரின் ட்ரேட் கம்போசிஷன், டைரக்ஷன் அண்ட் வால்யூம் ஆஃப் ட்ரேட், டிட்டர்மினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம், பியூர் தியரி ஆஃப் ட்ரேட், தூய வாணிப கோட்பாடு அப்படின்னு சொன்னா, ஒரு நாடுகளை என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அதுக்கு உண்டான காரணங்கள், அது என்ன அது என்ன பண்ணுற என்னென்ன ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செயல்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போது அதில் எந்தெந்த வகையான எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எந்தெந்த வகையான இம்போர்ட் பண்ணுறோம், ஓகே, அது அந்த மாதிரி அது நம்ம அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எவ்வளவு அளவு எவ்வளவு எவ்வளவு பேமெண்ட்ஸ், அதாவது சொல்லியிருக்காங்க இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ, அடுத்து இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், நம்ம வந்து பரிமாற்றம் பண்ணும் பொழுது அந்த ட்ரேட் வந்து பேலன்ஸாக இருக்கா இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லையா, அதை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லணும். ஆனால் தூய வாணிப கோட்பாடு அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் அது வந்து எந்த அளவு எவ்வளவு விகிதத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடாக இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி தான் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட். செகண்ட் ஒன், பாலிசி இஷ்யூஸ் அப்படின்னு என்ன சொன்னால், கொள்கை சச்சரவுகள் அப்படின்னு சொன்னோம். அண்டர் திஸ் பார்ட், பாலிசி இஷ்யூஸ் சச் அஸ் ஃப்ரீ ட்ரேட் வர்சஸ் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் ஆஃப் regulating trade, capital and technology flows, use of taxation, subsidies and dumping, exchange control and convertibility, foreign aids, external borrowings and foreign direct investment, measures of correcting disequilibrium in the balance of payment etc. are covered. பாலிசி இஷ்யூஸ் என்ன, கொள்கை சச்சரவுகள் அப்படின்னு சொன்னோம். இப்போ கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, நாடுகளுக்கு இடையே இந்த வாணிப உறவை கட்டுப்படுத்துவதா அல்லது தடைகளற்ற வாணிபத்தை வந்து அனுமதிப்பதா அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிரிவு வந்து விவாதிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது என்ன பிசினஸ், அந்த முதலீடு நம்ம எவ்வளவு பண்ண போறோம், தொழில்நுட்பம் எவ்வளவு, அதனுடைய இடம் பெயர்தல் எவ்வளவு, இல்லை மற்ற நாட்டின் மேலே நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு வந்து வரி, அதை எவ்வளவு வந்து டாக்ஸ் வந்து நம்ம போடுறோம், எவ்வளவு மானியம் சப்சிடிஸ் இல்லையா, எவ்வளவு மானியம் வந்து நம்ம கொடுக்குறோம், அதனுடைய ப்ரைஸ் என்ன, பன்னாட்டு விலை விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விலை விகிதம் என்ன, அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செலவாணி கட்டுப்பாடுகள், பன்னாட்டு நிதி உதவி, அப்புறம் பன்னாட்டு கடன் அந்நிய நேரடி முதலீடு, அயல்நாட்டு செலுத்து நிலை தீர்வுகள், இது எல்லாமே எதில் வந்துருது அப்படின்னு சொன்னால் இந்த பாலிசி இஷ்யூஸில் வந்துடுது. பாருங்க என்னென்ன வந்தது பாருங்க, ரெகுலேட்டிங் ட்ரேட், கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி ஃப்ளோஸ், யூஸ் ஆஃப் டாக்ஸேஷன், சப்சிடிஸ் அண்ட் டம்பிங், எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அண்ட்
convertibility, foreign aid, external borrowings and foreign direct investment, measures of correcting disequilibrium in the balance of payment, etc. are covered by the policy issues. Okay. Third topic, international quarters and trade block. அதாவது பன்னாட்டு வணிக கூட்டமைப்பும் அதனுடைய ஒன்றியங்களும். ட்ரேட் பிளாக்னா என்ன அர்த்தம்? ஒன்றியங்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. Okay, this part deals with the economic integration in the form of international quarters, customs unions, monetary unions, trade bloc, economic unions, and the like. It also discusses the operation of multinational corporation, that is MNCs. Okay, இது வந்து என்ன அப்படின்னா இந்த பன்னாட்டு கூட்டமைப்பு அப்படிங்கிறது அதுல அது மட்டும் இருந்து சுங்கவரி ஒன்றியங்கள், அப்புறம் பணவியல் மானிட்டரி பாலிசி, அப்புறம் ரெண்டு நாடுகளுக்கு இடையேன பொருளாதார ஒத்துழைப்பு, அதனுடைய அமைப்பு, அமைப்புகளின் மூலமா எப்படி நாடுகளின் பொருளாதாரம் வந்து இணைக்கப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாம் விவரிக்கிறது. இப்ப நம்ம என்ன சொல்ற G20 கண்ட்ரிஸ், G10 கண்ட்ரிஸ், அப்புறம் அது இல்லாம சார்க் இந்த மாதிரி, அப்புறம் இந்த பிரிஸ்க் இந்த மாதிரி பல ஒன்றியங்கள் மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்களோட குட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இது மூலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ரேடிங் தான் இல்லையா. அந்த ட்ரேடிங்ல ரெண்டு பேரும் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கார்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு கண்ட்ரீஸும் மற்றவங்களோட இன்ன என்ன காரணங்களுக்காக அவங்களோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பல நாடுகளோட கூட்டமைப்பா தான் என்ன பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்க முடியும், ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப ஏதாவது ஒரு ட்ரேட் பிளாக்ல அவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸ் என்ன பண்றாங்க, அதனோட போய் இணைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் அண்டு ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள். த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், IMF and IBRD, WTO, etc., which influences international economic transactions and relations will also be the part of international economics. Okay, in the international economics, அதாவது பன்னாட்டு பண நிதியம் மறு கூட்டமைப்பு, இந்த பொருளாதார மேம்பாட்டான பன்னாட்டு வங்கி, அது வேர்ல்டு பேங்க் சொல்றேன் இல்லையா, இது எல்லாமே அதே மாதிரி WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக நிறுவனம், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பொருளாதார மேம்பாட்டுக்காக தான் யாரால ஆரம்பிக்கப்பட்ட குழுக்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா UNO, ஐநாவால ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை, அவங்க எப்படி அந்த அந்த UNO எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுதோ அந்த சேம் ப்ரொசீஜர் அப்படியே இந்த அமைப்புகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதனால என்ன இருக்கு அப்படின்னா பல நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பரஸ்பரம் ஒருத்தரோட ஒருத்தர் உதவி பண்ணி தங்களுடைய பொருளாதார உறவுகளை என்ன பண்ணிக்கிறாங்க, இதனால மாற்றி அமைச்சுக்கிறாங்க. ஓகே, இதனால என்ன இருக்கு அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை திறன் அதுவும் என்ன பண்ணுது, மேம்படுது. அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் லெவலும் என்ன இருக்கு அப்படின்னா மேம்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், மீனிங் ஆஃப் ட்ரேட். ட்ரேட்னா என்ன? ட்ரேட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபோர்சஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன். த டேர்ம் ட்ரேட் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் வேரஸ் மர்ச்சன்டைஸ் அமங் பீப்புள். ட்ரேட் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ், ஒன் இஸ் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, ட்ரேட்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ட்ரேட்னா என்ன சொல்றோம், வாணிபம் அப்படின்னு சொல்றோம். இந்த வாணிபம் பாத்தீங்களா ரெண்டு வகையில இருக்கு, இன்டர்னல் உள்நாட்டு, உள்நாட்டிலேயே நம்ம வந்து வாணிகம் செய்ய வியாபாரம் பண்றது உள்நாட்டு வாணிபம், இன்னொன்னு வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னா பன்னாட்டு வாணிபம். ஓகேவா, இது என்ன அப்படின்னா இது வந்து பல நாடுகளை இணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கருவியா இருக்கிறது எது அப்படின்னா இந்த ட்ரேட் தான். ஏன்னா பொருள்கள் மற்ற பணிகளை என்ன பண்ணுவாங்க, மக்கள் தங்களுக்குள்ள பரிமாறி கொள்றதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, பொருள்களையும் சேவைகளையும் தங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறது, பரிமாறிக்கொள்வது, அது இன்டர்னல் அந்தந்த நாட்டுக்குள்ளேயே பரிமாறிக்கொண்டால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம், இன்டர்னல் ட்ரேட். அதுவே பல நாடுகளோட ஷேர் பண்ணிட்டா அதுக்கு நேம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம, இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்னல் ட்ரேட், இட் ரெஃபர்ஸ் டு தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித்இன் த பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் எ நேஷன். இட் இஸ் எ ட்ரேட் வித்இன் எ கண்ட்ரி. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ டொமஸ்டிக் ட்ரேட் ஆர் ஹோம் ட்ரேட் ஆர் இன்ட்ரா ரீஜனல் ட்ரேட். ஓகே, சொன்ன மாதிரி இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு என்ன, உள்நாட்டு வாணிபம் அப்படின்னு சொன்ன. ஓகே, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அந்தந்த வித்இன் த கண்ட்ரி, ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி, அந்தந்த நாட்டுக்கு உள்ளேயே தங்களுடைய சேவைகளையும் தேவைகளையும் பரிமாறிக்கொண்டா அதுக்கு பேர் என்ன சொல்றோம், இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்டர்னல் ட்ரேடுக்கு பல இன்டர்னல் நிறைய நேம் எல்லாம் இருக்கு. என்னெல்லாம் சொல்றோம், டொமஸ்டிக் ட்ரேட், ஹோம் ட்ரேட் ஆர் இன்ட்ரா ரீஜனல்
trade. Okay, next one, international trade. It refers to the trade or exchange of goods and services between two or more countries. In other words, it is a trade among different countries or trade across political boundaries. It is also called as external trade or foreign trade or inter-regional trade, international. The same, அதாவது goods and service நம்மளுடைய தேவைகளையும் சேவைகளையும் என்ன பண்றோம், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளோட நாம வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டோம், அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எல்லைகளை நம்மளுடைய பவுண்டரிஸ கடந்து நடைபெறக்கூடிய ஒரு ட்ரேட் வாணிபம். ஓகேவா, இன்டர்னல் நம்மளுடைய வித் இன் த பவுண்டரிஸ், நம்மளுடைய எல்லைகளுக்கு உள்ளேயே நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், நம்மளுடைய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இதெல்லாம் என்ன சொல்றேன், அதாவது நம்மளுடைய எல்லைகள், நம்மளுடைய பவுண்டரிஸ் கடந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பிசினஸ். ஓகேவா, இதை வந்து இதை என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு மூணு பேர் சொல்றோம், எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஃபாரின் ட்ரேட் ஆர் இன்டர் ரீஜனல் ட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஓகே, உள்நாட்டு வாணிபத்திற்கும் வெளிநாட்டு பன்னாட்டு வாணிபத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்னல் ட்ரேட். Trade take place between different individuals and firms within the same nation. Labor and capital move freely from one region to another. There will be free flow of goods and services since there are no restrictions. There is only one common currency. The physical and geographical conditions of a country are more or less similar. Trade and financial regulations are more or less the same. There is no difference in political affiliations, customs and habits of the people and government policies. International trade. Trade take place between different individuals and firms in different countries. Labor and capital do not move easily from one nation to another. Goods and services do not easily move from one country to another since there are a number of restrictions like tariff and quota. There are different currencies. There are differences in physical and geographical conditions of the two countries. Trade and financial regulations such as interest rate, trade laws differ between countries. Differences are pronounced in political affiliations, habits and customs of the people and government policies. Okay, first one, internal trade, I explain. Okay, trade take place between different individuals and firms within the same nation. ஒரு நாட்டிற்குள்ளேயே மக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த வாணிபம் தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ட்ரேட் டேக் பிளேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் வித் இன் த சேம் நேஷன். லேபர் அண்ட் கேபிட்டல் மூவ் ஃப்ரீலி ஃப்ரம் ஒன் ரீஜன் டு அனதர். உழைப்பு மூலதனம், இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய பகுதிகளுக்கு இடையே தடையில்லாமல் வந்து நடக்குது. There will be free flow of goods and services since there are no restrictions. அது பொருட்கள் மற்றும் பணிகள் அது வந்து நடைபெறதுல வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. There is only one common currency. ஓகே, ஒரே விதமான பணம், ஒரே விதமான கரன்சியை மட்டும் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பயன்படுத்திட்டு இருக்கிறோம். The physical and geographical conditions of a country are more or less similar. புவி அமைப்பு மற்றும் கால சூழல் இதெல்லாம் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்லைட்டாக தான் வேரியேஷன்ஸ் இருந்திருக்கும். நெக்ஸ்ட், இந்த ட்ரேட் அண்ட் ஃபினான்சியல் ரெகுலேஷன்ஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் த சேம். ஓகே, அந்த நடைமுறைகள் நம்ம பிஸ்னஸ் பண்ணலையே, அந்த நடைமுறைகள், நிதி நடைமுறைகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே மாதிரியாக தான் இருக்கும். Next, there is no difference in political affiliations, customs and habits of the people and government policies. அதே மாதிரி அரசமைப்பு முறை, மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அரசினுடைய கொள்கைகள், இது எதுலையுமே எதில் இருக்காது, கொஞ்சம் கூட வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அது எதில், இன்டர்னல் ட்ரேடில். ஓகே, நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் ட்ரேடில் பார்க்கலாம். The trade take place between different individuals and firms in different countries. அதாவது பல நாட்டு மக்கள் அதனுடைய வாணிக நிறுவனங்களுக்கு இடையே எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லேபர் அண்ட் கேபிட்டல்ஸ் டூ நாட் மூவ் ஈஸிலி ஃப்ரம் ஒன் நேஷன் டு அனதர். உழைப்பு மூலதனம் இது வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, மூவ் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப தடைகள் நிறைய இருக்கும், அப்சக்கல்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
goods and services do not easily move from one country to another since there are number of restrictions like tariff and quota. அந்த மாதிரி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம போறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது என்ன செய்யறாங்க, சுங்கவரி இருக்கும், அப்புறம் அதனுடைய பங்களவு இருக்கும், இவ்வளவுதான் செய்யணும்னு இருக்கும், இவ்வளவு கேபிட்டல் தான் நம்ம வந்து அந்த கண்ட்ரில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும், அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஒபே பண்ணி தான் ஆகணும். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கரன்சி, ஒரே மாதிரியான பணம் இருக்காது. ஓகே, இந்தியா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம், ரூபீஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம். இந்தியா இப்போ நம்ம அதே அமெரிக்கா போனால் அங்கே டாலர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். யூரோப்பியன் கண்ட்ரீஸோட நம்ம ட்ரேட் வச்சுருந்தா அந்த ஈரோ அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதே ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோட நம்ம ட்ரேட் பிளாக் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ், ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் கரன்சிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே மாதிரியான கரன்சி இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மூவை நம்ம என்ன பண்ணி ஆகணும், மாற்றி ஆகணும். ஓகே, தேர் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் ஃபிசிக்கல் அண்ட் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த டூ கண்ட்ரீஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா, புவி அமைப்பு, காலநிலை இதுவும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது, அதுவும் மாறுபட்டு தான் இருக்கும். அதாவது நமக்கு இங்கே விண்டராக இருக்கும் பொழுது அந்த கண்ட்ரியில் அங்கே எப்படி இருக்கலாம், சம்மராக இருக்கலாம், இல்லை ரெண்டுக்கும் இன்னும் இடைப்பட்ட ஸ்ப்ரிங் சீசனாக கூட இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண, நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம வந்து டாலரேட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடத்தி ஆகணும். ட்ரேட் அண்ட் ஃபினான்சியல் ரெகுலேஷன் சச் அஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட், ட்ரேட் லாஸ் டிஃபர் பிட்வீன் கண்ட்ரீஸ். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த நிதி நடைமுறைகள் வேறுபடும், வாணிபம் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேட் பிளாக்கை நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். நெக்ஸ்ட், டிஃப்ரென்சஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ், ஹேபிட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ். அதே மாதிரி அரசமைப்பு முறை அதுவும் மாறி இருக்கும், மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும், அரசினுடைய கொள்கைகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா வேறுபாடு இருக்கும். இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த டிஃப்ரென்ஸுக்கு இடையில தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பிளாக் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரேட் வந்து எல்லா கண்ட்ரீஸோட நம்ம என்ன மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும், பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த ஆல் கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸுமே இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ட்ரேட் வந்து நம்ம எல்லா கண்ட்ரீஸோடையும் நம்ம வந்து ட்ரேட் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சரி, எவ்வளோ நேரம் இருக்குது.